ஹாய், வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் காஃபி பவுடர் யூஸ் பண்ணி ஜேர்னல் ஆர்ட்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ன் பேப்பர் புக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது முழுக்கவே இந்த காஃபி பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேலட்டில் கால் டீஸ்பூன், அரை டீஸ்பூன், முக்கால் டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரியான அளவில் காஃபி பவுடர் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இது மாதிரி நம்ம பண்ணும்போது லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் வேறு வேறு ஷேட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் பேப்பர் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்துட்டு A4 சைஸில் சாதாரண ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து டிராயிங் ஷீட் கிடையாது. உங்களுக்கு வந்து டிராயிங் ஷீட்டில் வேணும்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பேப்பரை டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து சின்ன சைஸில் தான் இந்த பேட்டர்ன் பேப்பர் புக் தேவைப்படுது அப்படின்னா, அப்போ வந்துட்டு ஒரு பேப்பரை நாலாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு லைட் கலரில் ஷேட் வர மாதிரியான காஃபி பவுடர் கலந்து வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து லைன் போட்டுக்கிறேன். இந்த பேப்பர் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்ததை விட கொஞ்சம் டார்க் ஷேட் இருக்கிற மாதிரி நான் கலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃபஸ்ட் பேட்டர்ன் பேப்பர். இது பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரெண்டாவது ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம நல்லா டார்க்காக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல காஃபி பவுடரை, அதை எடுத்து ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி டேப் பண்ணி விட்டுருக்கிறேன். இது ரொம்ப சிம்பிளானது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேப் பண்ணோம்ல, அதில் வந்துட்டு நிறையா காஃபி வாட்டர் வந்து இந்த பக்கம்லாம் தெரிச்சிருந்தது. அதெல்லாத்தையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது மூணாவதாக ஒரு பேட்டர்ன் பேப்பர் செய்கிறதுக்காக ஒயிட் கலர் ஆயில் பேஸ்டில் எடுத்து நான் இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி வரைஞ்சி விட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக வேக்ஸ் க்ரையானோ இல்லை வேக்ஸோ இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனை வரைஞ்சிக்கோங்க. அதுக்கு மேலே காஃபி பவுடரும் வாட்டரும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா நம்ம டிசைன் பண்ணியிருந்த இடத்துல மட்டும் இந்த கலர் இல்லாமல் பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது ட்ரை ஆகிறதுக்காக எடுத்து நான் பக்கத்தில் வச்சுக்கிறேன். இப்போது இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் டார்க் கலர் யூஸ் பண்ணிவிட்டு கேம்லின் ப்ரெஷ் பென் எடுத்து அதில் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வர மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பெரிய டாட்ஸ் வைக்கிறதுக்காக ப்ரெஷ் பென் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸில் டாட்ஸ் வைக்கிறதுக்காக பால் பாயிண்ட் பென் இருந்தது, அதை வச்சு நான் டாட்ஸ் வச்சேன். அதுக்கப்புறம் ரொம்பவும் குட்டி குட்டியாக டாட்ஸ் வைக்கிறதுக்காக ஒரு ப்ரெஷ்ஷை திருப்பி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஏதாவது ஒரு சைஸில் மட்டும் டாட்ஸ் வச்சு நீங்கள் இதை நீட்டாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த பேட்டர்ன் பேப்பரில் நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த காஃபி வாட்டர்லேருந்து ரவுண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சி விட்டுக்கிறேன். இல்லை உங்ககிட்ட ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற ஸ்டென்சில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்டார் ஷேப்லேயோ இல்லை வேறு ஏதாவது ஷேப்லேயோ கூட நீங்கள் வரைஞ்சி விட்டுக்கோங்க. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதை ட்ரை ஆகிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் போகோ பெயிண்டிங்கில் வர மாதிரியான பேட்டர்னை ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கிறேன். இந்த பேட்டர்ன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ரவுண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த காஃபி வாட்டர்லேருந்து எடுத்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் க்ராஸாக வர மாதிரியான லைன்ஸ் போட்டு விட்ருக்கேன். இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக எடுத்து வச்சுட்டு நான் இன்னொரு பேப்பர் எடுத்துக்கிறேன். இந்த பேட்டர்ன் ரொம்ப ஈஸியானது, பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஈஸியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த பேட்டர்ன் பேப்பர்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து வைக்கிறேன், நீங்கள் பாருங்கள். நம்ம பண்ணதில் கஷ்டமானதுன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே ரொம்ப சிம்பிளாக ஈஸியானது தான். இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளாட் ப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு லைன் போட்டிருந்தோம்ல, அதையே ரவுண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணி போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சில பேட்டர்ன் அப்படியே ரவுண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணியே ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிக்கிறேன். பேப்பரில் டார்க் ஷேட் லைட் ஷேட் ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னொரு பேப்பரில் ரவுண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணிவிட்டு வேவ்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு பதிலாக ஜிக்ஸாக் மாதிரி வரைஞ்சிட்டோ அல்லது ஜிக்ஸாக்லேயே சின்ன சின்ன டாட்ஸ் வச்சுட்டோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த பேப்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கும் ரவுண்ட் ப்ரெஷ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு லீஃப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிக்கிறேன். இது வந்து காஃபி பீன்ஸ் இருக்கும் இல்லையா, அதோடைய பேட்டர்ன் தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன். இப்போ இதை வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு மேலே பிளாக் கலர் மார்க்கரோ அல்லது பிளாக் கலர் பிட் பென்னோ இல்லை பிளாக் கலர் ஸ்கெட்சோ அல்லது பிளாக் கலர் ஜெல் பென்னும் யூஸ் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுக்கலாம். அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை அவுட்லைன் கொடுக்கிறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட் ஷேப்பில் செஞ்சிருந்தோம்ல, அதில் வந்து சின்ன சின்னதாக லைன் போட்டு விட்டேன் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணிவிட்டு.
காஃபி பீன்ஸ் மாதிரி நம்ம கலர் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து ட்ரை ஆனதுக்கு அப்புறமா அதுலேயும் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் வரைகிறது நீங்கள் வந்து இந்த பேப்பர் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் வரைஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சிருந்த பேட்டர்ன் பேப்பர் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேப்பர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சின்ன புக்காக செஞ்சிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து புக்காக செய்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேட்டர்ன் பேப்பர் மட்டும் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு பாலிதீன் கவரில் வச்சுட்டு இல்லை ஏதாவது ஒரு ஃபைலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்க்ராப் புக் பண்ணும்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பர் எல்லாத்தையும் எடுத்து நீட்டாக வச்சதுக்கப்புறம் ஒரு கிளிப் மாட்டியிருக்கேன். இன்னொரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த க்ளூ இருக்கோ அந்த க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம க்ளூ அப்ளை பண்ணோம்ல அது காயிற வரைக்கும் கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போது புக்கோட ஃப்ரண்ட் பேஜ்க்காக A4 சைஸில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதை நான் கட் பண்ணலை. இந்த பேப்பரை நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னா புக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ் கிடைக்கும். இப்போது ஃப்ரண்ட் பேஜ் வரும் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு சென்டரில் ஒரு ரஃப் பேப்பர் வச்சுட்டு ஓரங்கள் எல்லாத்துலேயுமே நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த காஃபி வாட்டர் எடுத்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் கலர் பண்ணணும்னா நம்ம இதோடு நிறுத்திக்கலாம். நான் இந்த புக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே இந்த காஃபி கலர் வர மாதிரி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி நம்ம ப்ரெஷ் யூஸ் பண்ணி கலர் பண்ணுறதை விட ஸ்பாஞ்சோ அல்லது ஸ்பாஞ்ச் ப்ரெஷ்ஷோ யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது காஃபி பவுடர் கொஞ்சம் அதிகமாக கலந்து நல்லா டார்க் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் பேப்பர் கூட இந்த மெத்தடில் செஞ்சுருந்தோம். அதே மாதிரி தான் டார்க் கலர் எடுத்து இந்த மாதிரி டேப் பண்ணதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இதில் காஃபி புக் அப்படின்னு எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன காஃபி கப் கூட வரைஞ்சிக்கிறேன். இது வரைகிறதுக்காக டார்க் கலரில் கலந்து வச்சிருந்தோம்ல அந்த காஃபி வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ் பண்ணிவிட்டு இந்த காஃபி கப் வரைஞ்சிட்டு இந்த ஹாட்டான காஃபி மக்லேருந்து ஸ்டீம் வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஏதாவது குவாட்ஸ் கூட நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ இது ட்ரை ஆயிடுச்சு. இந்த ஓரங்கள் எல்லாம் பிளாக் பென் யூஸ் பண்ணி ஏதாவது டிசைன் வரதுன்னா வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் ஒயிட் ப்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்தோம்ல அந்த பேட்டர்ன் பேப்பர் எல்லாமே சேர்ந்து நல்லா ஸ்டிக்காக இருந்தது. அதை எடுத்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம்ல இதுக்கு மேலே வர மாதிரி வச்சுட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் நிறைய பேட்டர்ன் பேப்பர் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த A4 சைஸ் பேப்பரை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்ட வைக்கும்போது கரெக்டான அளவில் இருக்காது. புக்குக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேஜ், இந்த பேஜை தாண்டி நம்ம பேட்டர்ன் பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நம்மளோட பேட்டர்ன் பேப்பர் புக் ரெடி ஆகிடுச்சு. இந்த காஃபி பேட்டர்ன் புக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த பேட்டர்ன் பேப்பர் புக்கில் இருக்கிற ஏதாவது ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்ததுங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும்னா இதில் ஏதாவது த்ரெட் நீங்கள் கட்டி வைக்கிறதுனாலும் கட்டி வைக்கலாம், இல்லை ரிப்பன் கட்டிட்டு நீங்கள் ஒரு பவ் மாதிரி நாட் போட்டு வைக்கிறதுனாலும் வைக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.